Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இப்ப சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காய் போட்டு அதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கப் துரம் பருப்பு, தண்ணி 4-5 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்க, இப்ப துரம் பருப்பு நல்லா குக்க ஆயிருச்சு. அப்புறம் சைடுல ஒரு panல 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆஃப் oil எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து நல்லெண்ணெய் வச்சு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் 10-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். உப்பு தேவையான அளவு, அப்புறம் 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பாருங்க, நல்லா வதங்கி வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பில் கொட்டிடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. சாம்பார் பவுடரும் கொஞ்சம் போடணும். அப்புறம் இப்போ சில்லி 4-5 சில்லி எடுத்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு எப்போ எடுத்துக்கோங்க. சாம்பார் பவுடர் கொஞ்சம், உங்களுக்கு என்னென்ன தக்காய் தேவையோ போட்டுக்கோங்க எல்லாமே. இப்போ நான் உருளைக்கிழங்கு, சௌச்சவ், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன், முருங்கைக்காய் எல்லாமே. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சீ யூ.